ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஸ்துதிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியான ஒரு மாலை நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவை மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேத பாட நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீரா? தாழ்த்தி தேவக்கரத்தில் தருவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை. ஆமென். நாம் உட்காருவோம். 275வது பாடலை நாம் பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதுவே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே என்கிற பாடல். 275வது பாடலை நாம் பாடுவோம். ஸ்கேல் கொடுப்பா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. மாட்ட தெரியலன்னா அவட்ட துவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனி
என்னை தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டனர். 389வது பாடலை பாடுவ. காணாமல் போன என்னை நேச தேடி வந்தார். இந்த பாடலை இரத்தம் சிந்தி நம்மை மீட்டவரை தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டனர், பேரன்போடு சேர்த்து கொண்டனர், என்னை பேரன்போடு சேர்த்து கொண்டனர். நேச தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், சேர்த்து கொண்டன. நேச தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன. காணாமல் போன என்னை மீட்ப தேடினான், தம் தோளின் மேலு போட்டு கொண்டன்பாய் ரட்சித்தான். மேலோக தூதர் கூடினார், ஆனந்த பொங்கி பாடினார். நேச தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போ சேர்த்து கொண்டன. என் நேச தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன. என் பாவக்காயம் கட்டி வீண்பாயம் நீக்கினார், என் சொந்தமாக உன்னை கொண்டேனை பாருங்க. அவ்வின்ப சத்தம் கேட்கவே என் உள்ளம் ஊறி பாயிட்டே. நேச தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன. நேச தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன. பேரன்பராக தோன் காயம் காட்டினான், ஒற்றிடம் சூடினோரம் என்னோடு பேசினான். இப்பாவியின் நிமித்தமே படாத பாடுபட்டாரே. நேச தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன. என்னை தேடி வந்தவன் இரத்தம் சிந்த வேண்டியதானது, அவர் சிந்தி என்னை மீட்டாரே. ஹல்லேலூயா. இப்போதும் இன்பமா என் மீட்ப பாதத்தில் பற்ற தீவிய அன்பை தியானம் செய்கையில் ஆனந்தம் பொங்கி பூரி பேன் மேலும் பாடி போச்சு. நேச இரத்தம் என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன. நேச தேடி வந்தார், கொண்டனாத பின்பு பிரசன்னமாகுவா, தம் ஞானமான வாட்டி சென்றென்றும் வாழ்விப்பா. இம்மாசம் தீங்கும் நீங்கிப்போ இன்பம் பெற்று வாழுவோ.
நேசு முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படி கண்களை மூடி எனக்காக தன் ஜீவனை தந்த என்னை நேசித்தீரே. நேச தேடி வந்தா ரத்தம் சிந்தி ஹல்லேலூயா பேரன்போ சேர்த்து கொண்டன. நேச தேடி வந்தா ரத்தம் சிந்தி நீட்டா என்னை பேரன்போடு சேர்த்து கொண்டன. என்னை பேரன்போடு சேர்த்து கொண்ட நேச நேச ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது கல்வாரியில் இயேசு செய்த கிரியைகளை நினைக்கும் போது எனக்காக இரத்தம் சிந்த வேண்டியதான போது அவர் இரத்தம் சிந்தி தேடி வந்தா ரத்தம் சிந்தி நீட்டா ஹல்லேலூயா பேரன்போடு சேர்த்து கொண்டன. நேச தேடி வந்தா ஹல்லேலூயா பேரன்போடு சேர்த்து கொண்ட என்னை பேரன்போடு இயேசுவே என்னை மிகுந்த அன்போடு பேரன்போடு சேர்த்து கொண்டன. என்னை ஹல்லேலூயா பேரன்போடு சேர்த்து கொண்டன. Hallelujah, 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 hallelujah. நம்மை அன்போடு சேர்த்து கொண்ட அந்த இயேசுவை துதித்து மகிமைப்படுத்தலாமா? Hallelujah, 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 hallelujah. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அன்போடு சேர்த்து கொண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே க்ளோரி. ஆமென். ஓரா பாலாரகால துஷபாலாரகாலரா. கல்வாரியின் அன்பை நினைத்து நினைத்து சிலுவையில கூட தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரே. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தின் தாகம் அல்ல, அவருடைய ஆத்துமாவின் தாகம். நம்மை நினைத்து தானே தாகமா இருக்கிறேன். என்னையே இயேசுவே அவரை இன்னும் கிட்டி சேர்வோமே, அவரை இன்னும் கிட்டி சேர்வோமே. அவருடைய சத்திய வார்த்தையில இன்னும் நடப்போமே, அவருடைய சத்திய வார்த்தையில இன்னும் நடப்போமே, அவரண்டை இன்னும் சேர்வோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகத்தினால நீர் சிலுவையில நின்றீரே, தாகத்தோடு சிலுவையில இருந்தீரே. ஹல்லேலூயா. தாகத்தோடு சிலுவையில இருந்தீரே. ஒரு பாலாரகால துஷபாலாரகா. ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாகமாயிருக்கிறேன் அவர் சொன்னபோது காடியை கொண்டு கொடுத்தாங்க. புரியாத மனிதர்கள் காடியை கொண்டு கொடுத்தாங்க.
ஐயோ அவர் காடிக்காக கேட்கல, அவர் என்ன தேடி தான் கேட்டாரு, என்னையே தருகிறே. உம் தாகம் தீர, உம்முடைய தாகம் தீர, உம்முடைய தாகம் தீர. இயேசுவே, ஓ ரபாலாரா ஷபுலாபாலா, உம்முடைய அன்பை நினைக்கிறேன், என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைக்கிறேன், என்னை தேடி தாகமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, காடிய கேட்கல நீ, என்னை தேடி, என்னை தேடி. ஆமென் இயேசுவே, ஆமென் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்தவர் அல்லவோ இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆமென்ப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை நினைக்க, உம்முடைய தேடுதலை புரிகிறேன், உம்முடைய தேடுதலை புரிகிறேன், உம்முடைய தேடுதலை புரிகிறேன், நீர் என்னைத்தான் தேடுகிறீர் என்பதை புரிகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஹல்லேலூயா. அன்பே, என் அன்பே, என் அன்பே. ஆமென். அவர் நம்மை நினைத்தார், சிலுவையிலும் நம்மை நினைத்தார், பரலோகத்தில் இருந்த போதும் நம்மை நினைத்தார், அதனாலதான் இறங்கி வந்தார். நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னையே தந்தாரே, தந்தாரே, இயேசுவே தந்தாரே, தன்னையே தந்தாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லு. அல்லேலூயா. தாகமா இருக்கிறேன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னதான் கூப்பிடுறாருன்னு எனக்கு புரியுது, என்னதான் கூப்பிடுறாருன்னு எனக்கு புரியுது. ஆண்டவரே அல்லேலூயா. என்னை நினைத்து சிலுவையிலே தாகம், தாகம் என்றா, என்னை நினைத்து சிலுவையிலே தாகம், தாகம் என்றா, என்னை நினைத்து சிலுவையிலே தாகம், தாகம் என்றா, என்னை நினைத்து சிலுவையிலே தாகம், தாகம் என்றா. உன்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க, தம்மை பலியாக்கினார். ஆமென். என்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க, தம்மை பலியாய் என்னை நினைத்து, என்னை நினைத்து சிலுவையிலே தாகம், தாகம் என்றா, என்னை நினைத்து ஓ சிலுவையிலே தாகம், தாகம் பாவம் மன்னிக்க, தம்மை பலியாக்கினார். என்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க, தம்மை பலியாக்கினார். என்னை நினைத்து சிலுவையிலே தாகம், தாகம் என்றார்.
இயேசு நம்மை நினைத்து சிலுவையில் சத்தமிட்டாரே, என்னை ரட்சிக்க, என்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தம்மை பலியாக்கினார். என்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தம்மை பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். 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 இதோ மடத்துல வருகிறேன் ஆண்டவரே, இதோ மடத்துல வருகிறேன் ஆண்டவரே. தாகம்னு சத்தம் போடும் போது, சிலர் காடிய கொண்டுட்டு வரும்போது, நான் என்ன கொண்டு வருகிறேன் ஆண்டவரே? நீர் என்னத்தான் தேடி தாகமா இருக்கிறேன்னு சொல்றீருங்கிறது எனக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய தாகத்தை தீர்க்க, உம்முடைய தாகத்தை தீர்க்க, உம்முடைய தாகத்தை தீர்க்க இயேசுவே. ஆமென்ப்பா. இனியும் தாமதம் வேண்டாமே, இனியும் தாமதம் வேண்டாமே, இனியும் தாமதம் வேண்டாமே. Glory, stotram, 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 stotram. சிலுவையில அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு புரிஞ்சுச்சுன்னா நல்லது. அவரோடு கூட நிக்கிற அநேகருக்கு சிலுவைக்கு பக்கத்துல சுத்தி நின்னவங்களுக்கு புரியல. ஆனா 2000 வருஷத்துக்கு இந்த பக்கம் நிக்கிற நமக்கு புரியட்டும். அவருடைய தாகம் என்ன குறித்ததுதான், அவருடைய தாகம் என்ன குறித்ததுதான், என்ன குறித்து தான் அவர் அப்படி சொல்றாரு என்று சொல்லி புரியட்டும். நம்ம எல்லாருக்கத்துல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அவர் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரே, அந்த தேவனை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் தன் ஜீவனை தந்து நம்மை அவருக்கு சொந்தமாக மீட்டெடுத்ததற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் வேத பாடத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒருவர் ஜெபிக்கலாம்.
மகிமைப்படுவதாக. இந்த வேத பாடத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஹலேலூயா. வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்றுள்ள ஆராதனையை நினைவுபடுத்துகிறேன். காலை 10 மணிக்கு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற ஒரு சமயமாக அவருடைய பாடுகளை நினச்சி அதன் பலன்களை நினைத்து அவருடைய அன்பையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக அது இருப்பதாக. எனவே அதிலும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற உயிர்த்தெழுதலின் ஆராதனையும் ஜபத்தோடும் எதிர்பார்ப்போடும் நாம் பங்கு பெறுவோம். அதே போல் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவர்களையும் நினைத்து கொள்வோம். சத்தியத்திற்காக ஒப்பு கொடுக்கிற கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகள் அநேகர் எழும்பட்டும். இந்த நாள் வேத பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். கொரிந்தியருக்கெழுதின நிருபம் அதனுடைய முதலாம் நிருபத்தை நாம் படிப்பதற்காக எடுத்தோம். அதில் 1:9 இருக்கிறோம். நம்மை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை தியானித்த போதுதான் தேவனோடு உள்ள ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை தியானித்தோம். அதிலே ஒரு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குமோ, ஐக்கியம் இருக்குமோ, அப்படிப்பட்ட நல்ல ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்கிற கருத்தை தியானித்து வந்தோம். அந்த அவர் விரும்புகிற வேலைக்காரன், அவர் விரும்புகிற ஆண்டவர் விரும்புகிற வேலைக்காரன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதனுடைய 45-46 ஆகிய வசனங்களிலிருந்து 7 குறிப்புகளை ஒரு நல்ல வேலைக்காரன், நல்ல ஒரு ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன், விவேகமுள்ள ஊழியக்காரன், அப்படிப்பட்ட ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்கிற குறிப்பை தியானித்து வருகிறோம். அதில் 5 காரியங்களை உங்களோடு சொன்னேன். அந்த மத்தேயு 24:45 வாசிக்கலாமா? அந்த வேலைக்காரன் சமயத்தை குறித்து அக்கறை உடையவன். ஏற்ற வேளையிலே அவன் தன் வேலையை சமயத்திற்கு செய்கிறவன் என்கிற ஒரு வேலைக்காரனை குறித்து சொன்னேன். 2, தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து, போஜனம் கொடுக்கிற வேலைக்காரன். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, 1, காலத்தை குறித்து முக்கியத்துவம் உடையவர்களாக. காலத்தை குறித்து எத்தனை வாட்ச் வாங்கலாம், ஆனால் டைமை வாங்க முடியாது. எத்தனை வாட்சோ வாங்கலாம், ஆனால் டைமை வாங்க முடியாது. காலத்தை குறித்து அக்கறை உடையவர்களாக. 2, போஜனம் கொடுக்கிற வேலைக்காரர். அப்படின்னா சாப்பாடு கொடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம சாப்பாடு உணவு அளிப்போம், ஆண்டவருடைய வார்த்தை என்னும் உணவை சிலருக்கு அளிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை என்னும் உணவை சிலருக்கு கொடுப்போம். 3, அந்த வேலைக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால், அவர்களை விசாரிக்கும்படி, விசாரிக்கிற வேலைக்காரன், விசாரிக்கிற. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே எஜமான் வேலைக்காரன் உறவு. இப்போ நம்ம ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு வேலைக்காரர், எப்படிப்பட்ட வேலைக்காரராக இருக்க வேண்டும் என்கிறதைத்தான் இந்த 2 வாக்கியங்களிலிருந்து 7 காரியங்களை அறிய முடியும். அதிலே 3, விசாரிக்கிற வேலைக்காரனாய். 4, எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். உண்மை உள்ள வேலைக்காரனாய். அடுத்தது 5, எஜமான் வைத்த வேலைக்காரன். அதைத்தான் போன வாரத்தில் நான் உங்களோடு பேசினேன். எஜமான் வைத்த வேலைக்காரன், 45 தான் இருக்குது. எஜமான் வைத்த வேலைக்காரன், எஜமான் நம்மளாம், எஜமான்னா ஆண்டவர். ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிற வேலைக்காரன்.
கூலிக்காரர் என்கிறவர்கள் உண்டு, மனுஷனால் வைக்கப்பட்டவர்கள். அதுக்கு எதிர்ப்பதம் தான் தேவனால் வேலைக்கு வைக்கப்பட்டவர்கள். நாம் அறிய வேண்டும் நம்மை குறித்து தேவனுடைய அழைப்பு என்ன, நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை புரிந்து செய்வோமாக. ஆறாவது குறிப்பு இந்த நாளிலும் நான் உங்களோடு சொல்லுகிறேன், ஒரு வேலைக்காரனை குறித்த ஆறாவது குறிப்பு. அது அந்த மத்தேயு 24:45 விவேகம் உள்ள என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன், ஊழியக்காரன் என்கிற வார்த்தை பொருள் என்னன்னா வேலைக்காரன் என்ற அர்த்தம். நம்ம பொதுவாக ஊழியக்காரன் என்கிற வார்த்தையை நாம் ஆண்டவருடைய முழு நேர ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். அது நம்முடைய புரிந்து கொள்ளுதலில் நாம் கூறுகிறது. ஆனால் சர்வன்ட், அதுதான் அந்த வார்த்தை, வேலைக்காரன், அதன்தான் அந்த ஊழியக்காரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவருடைய நல்ல ஊழியக்காரன் என்றால் அல்லது வேலைக்காரன் என்றால் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சபையில் வேலைக்காரர்கள், தேவனுடைய தோட்டத்தில் வேலைக்காரர்கள், தேவனுடைய பண்ணையில் வேலைக்காரர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் வேலைக்காரர்கள், தேவ ராஜ்யத்துக்காக உழைக்கிறவர்கள், தேவராஜ்யத்திற்காக உழைக்கிறவர்கள். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றது நமக்காகவும் வரோம், இன்னொன்று நம்முடைய தேவனுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பணத்தோடு வருகிறோம். அப்படிதானா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. ஏதாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருங்கள். ஏதாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருங்கள். அது வெளியே தெரியுமோ தெரியாதோ பரவாயில்ல, யாருக்கும் அறிவிக்க வேண்டியதே இல்லை. நாம் என்ன செய்கிறோமோ அது கர்த்தருக்கு மட்டும் தெரியட்டும். நாம் கர்த்தருக்கு செய்யும்படியாகவே எதையும் ஆண்டவருக்காக ஒன்றை செய்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை பற்றி சிலருக்கு சொல்லுவோம், டிராக்ட் கொடுப்போம், வேதாகம பிரதிகளை கொடுப்போம், ஒன்றும் இல்லைன்னு சுவிசேஷத்தை சொல்லுவோம், நமக்கு செய்த நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை கர்த்தருக்காக செய்வோம். இன்னைக்கு விவேகமுள்ள வேலைக்காரன் என்கிற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆறாவது குறிப்பாக விவேகமுள்ள வேலைக்காரன், எ வைஸ் சர்வன்ட். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனாய் இருக்க வேண்டும் என்றால் எ வைஸ் சர்வன்ட் அல்லது எ ப்ரூடன்ட் சர்வன்ட். அப்படின்னா மிக விவேகமுள்ள, நல்ல அறிவு மட்டும் இல்லை, அறிவுள்ள என்று சொல்வதை விட அறிவுக்கும் ஞானத்திற்கும் இந்த பக்கம் விவேகத்திற்கும் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு நல்ல அறிவு இருக்கும் ஆனால் விவேகம் இருக்காது. சிலருக்கு நல்ல அறிவு இருக்கும் ஆனால் விவேகம் இருக்காது. நல்ல அறிவு இருக்கும், அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதை எடுத்து பயன்படுத்துகிறது தான் விவேகம். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதை எடுத்து பயன்படுத்துகிறது தான் விவேகம். இன்னைக்கு நம்ம வந்து அறிவை மட்டும் சேர்த்து வச்சா போதாது, அதை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்குன்னா அதுதான் விவேகம் என்று சொல்லுவேன். அறிவுக்கும் விவேகத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு கூற விரும்பினால், அறிவு என்பது எ பிளேஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், நிறைய கற்றுருக்குறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனால் விவேகம் என்பது சமயத்திற்கு எடுத்து அதை பயன்படுத்துதல், சமயத்திற்கு எடுத்து பயன்படுத்துதல். அப்போ அறிவு தேவை, விவேகமும் தேவை. அறிவு என்பது நம்மிடத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறோம். விவேகம் என்பது அதை சமயத்திற்கு பயன்படுத்துகிறோம், இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கையில் இருக்கிற ஃபோன் அப்படி தான், அதில் ஸ்டோரேஜ்னு ஒரு பகுதி இருக்கும், ஸ்டோரேஜ் அப்படின்னு. சில நேரம் ஃபுல்லு ஃபுல்லுன்னு காட்டும் பார்த்தீங்களா, சில நேரம் ஃபுல்லு ஃபுல்லு அப்படின்னா நிறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். சரி, எதால் நிறைஞ்சிச்சோ தெரில, அது அடுத்த கதை. நான் இப்போ அறிவுக்கும் விவேகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை புரிகிறதற்காக சொல்லுகிறேன். ஸ்டோரேஜ் இருக்குது ஒரு ஏரியா,
இந்த ஸ்டோரேஜில் இருந்து நம்ம வைக்கிற ஒவ்வொரு அப்ளிகேஷனும், ஒரு பைபிள் வைக்கிறோம், ஒரு பாட்டு புக்கு வைக்கிறோம், ஃபோனில் ஒரு பைபிள் வைக்கிறோம், ஒரு பாட்டு புக் வைக்கிறோம், இனி வாட்ஸ்அப் வைக்கிறோம், என்ன இல்லாமோ அதெல்லாம் ஸ்டோரேஜில் அதனுடைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் உள்ளே இருக்கிற ப்ராசஸரும் ரேமும் அதை எடுத்து பயன்படுத்தும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது எடுத்து பயன்படுத்தும். இந்த ஸ்டோரேஜ் குறைவாக இருந்தால், அதே மாதிரி இந்த ப்ராசஸர் ரேம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால், திறந்த உடனே மெதுவாக சுற்றி 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 திறக்கும், உடனே திறக்காது. அப்போ இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லையும், ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்கும் ஸ்டோரேஜ், இன்னொன்று ப்ராசஸர் ரேம் இருக்கும். இதுதான் எடுத்து பயன்படுத்துறது. இந்த ப்ராசஸரும் ரேமும் ரொம்ப குறைஞ்சதாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து பயன்படுத்த கஷ்டப்படும். இந்த ப்ராசஸர் ரேம் தான் விவேகம் என்று நான் ஒப்பிடுறேன். இந்த ஸ்டோரேஜ் டிவைஸை அறிவு இருக்கிற மூளைக்கு ஒப்பிடுறேன். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் மட்டும் போதாது, அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ரேம் அல்லது ப்ராசஸர் இவைகள் நல்லா இருக்கணும். இதே மாதிரி தான் நம்ம இடத்துல ஆண்டவர்கிட்ட உலகத்திலிருந்து நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், அறிவு பெருக்கிறது, ஆனால் விவேகம் என்கிறது இல்லைன்னா, அதை எடுத்து பயன்படுத்துதல் என்கிறது இல்லைன்னா ரொம்ப பரிதாபம். நம்ம விவேகமுள்ள வேலைக்காரராக இருக்க வேண்டும். The one who knows how to do everything well. ஆங்கில வேதாகமத்தில் ஒரு விளக்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த விவேகமுள்ள வேலைக்காரன் என்கிறதற்கு, எல்லாவற்றையும் சரியாய் செய்ய அறிந்தவன் என்கிறது அதனுடைய பொருளாம். எல்லாவற்றையும் சரியாய் செய்ய அறிந்தவன், அவனைத்தான் விவேகமுள்ளவன் அல்லது தாட்ஃபுல் சர்வன்ட் என்று ஒரு ஆங்கில வேதாகம் சொல்லு. தாட்ஃபுல் சர்வன்ட்னா எப்பவுமே அவன் யோசனையோடையே இருப்பான், செய்கிற வேலையை யோசனையோடையே செய்வான். சிலர் பார்த்திங்கன்னா வேலையை கையை கொண்டு மட்டும் செய்வாங்க, கையை கொண்டு மட்டும் செய்வாங்க, மண்டையை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, மண்டையை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதனால தான் சில நேரம் கடுகு எடுக்கிறதுக்கு பெட்ரூமுக்கு போயிட்டுருக்கோம் சில அம்மாமார், ஏன்னா யோசிக்கலை, எது எங்கே இருக்குன்னு யோசிக்கலை. அப்புறம் தான் சொல்லுவேன், நான் எதுக்கு இங்கே வந்தேன், நான் அங்கெல்லாம் எ தாட்ஃபுல் சர்வன்ட். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, சபையில் கர்த்தருடைய வேலையை செய்கிறோன்னா தாட்ஃபுல் சர்வன்ட், தாட்ஃபுல் சார். இன்றைக்கி பாய் விரிச்சிருக்காங்க, இனி வெள்ளிக்கிழமைக்கு பாய் வேறு மாதிரி விரிப்பாங்க. அப்போ அவங்க தாட்ஃபுல் சர்வெண்ட் என்னென்னா, இது பைபிள் ஸ்டடிக்காக நம்ம விரிச்சிருக்கிறோம், இது ஆராதனைக்காக விரிக்கிறோம். தாட்ஃபுல் சர்வெண்ட் அவங்க செய்கிற வேலையை சிந்தையோடு செய்தல், கர்த்தருடைய வேலையை அப்படிப்பட்ட நல்ல விவேகத்தோடு செய்ய தேவன் நமக்கு கிருபை தரட்டும். எ தாட்ஃபுல் சர்வன்ட். இன்னொரு வார்த்தை இருக்கு, எ கேர்ஃபுல் சர்வன்ட். ஆங்கில வேதாகம சில மொழிபெயர்ப்பை படிக்கும்போது சில வார்த்தைகளை எடுக்க முடியும், விவேகமுள்ள வேலைக்காரன் என்கிறதற்கு. அதுக்கு தாட்ஃபுல் சர்வன்ட் என்று ஒரு வேதாகமத்திலும், கேர்ஃபுல் சர்வன்ட் ரொம்ப கவனமுள்ள வேலைக்காரன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வேலையை எதை செய்கிறோமோ அதில் கவனமுள்ள வேலைக்காரராக இருப்போம், கவனமுள்ள வேலைக்காரராக. அந்த வேலையை எவ்வளவு சென்சிபிளாக செய்யணும், எவ்வளவு கரெக்டாக செய்யணுமோ அப்படி செய்ய ஆண்டவர் கிருபை, அது விவேகம். இன்னைக்கு நான் உங்களோடு போதிக்கிற வார்த்தைகள், விவேகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு நமக்கு கர்த்தருடைய வேலைக்காரன் என்ற முறையில் விவேகம் எவ்வளவு அவசியம் என்பதையும் புரிந்து கொண்டு, எனக்கும் விவேகம் தாரும் ஆண்டவரே, என்னையும் விவேகமுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கிறதற்காக நான் உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துகிறேன். யோசேப்பின் இடத்துல அந்த விவேகத்தை பார்வோன் பார்த்தான். யோசேப்பின் இடத்தில் அப்பா எவ்வளோ பார்த்தாங்களோ தெரியாது, அன்னைமார்க்கெல்லாம் ஒன்றும் தெரில, அவனை பார்த்தா அற்பமாக தான் தெரிஞ்சு, விவேகமுள்ளவனாக தெரில, அற்பமாக தெரிஞ்சு அந்த யோசேப்பை பார்த்தபோது. ஆனால் பார்வோன் எகிப்தின் ராஜாவுக்கு ஒன்று தெரிந்தது, அது என்னவென்றால் இந்த யோசேப்புக்குள்ள ஒரு விவேகம் இருக்கிறத அவங்க பார்த்தார், விவேகம் இருக்கிறத.
நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40 அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 40 அதிகாரத்தை எடுத்தால், 41 33 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள யோசேப்பு ஒரு ஆலோசனை ஒன்றை சொல்லுகிறான். எகிப்து தேசத்திற்கு ஒரு ஆள் தேவை. என்னவென்றால் அந்த 33 விவேகமுள்ள ஒருவனை ராஜா, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. நம்மனா உடனே கோபப்பட்டுருவோம். நம்மனா எப்படி தெரியுமா? சிலர்லாம் நான் ஒரு கச்சு ஒன்று நினைக்கேன், நம்ம ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே, பிரதருக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டா அவங்க உடனே எப்படி புரிவாங்கன்னா, நமக்கு ஞானம் இல்லைன்னு ஜோம் பண்ணுறாங்கன்னு புரிவாங்க. விளங்குதா? எப்படி ஆண்டவரே சிஸ்டருக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஆண்டவரே அப்படின்னா, நான் முட்டாளுன்னு நினச்சிட்ருக்கீரோ? நான் கேட்டதா ஆண்டவரே ஞானத்தை கொடும்னு தான் கேட்டேன். முட்டாளாக இருக்கிறார்கள்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம உடனே மாற்றி பக்கம் தான் புரிவோம். பார்வோன்ட்ட போய் யோசேப்பு சொல்கிறா, அவன் தான் ராஜாவாக இருக்கிறான் பார்வோன். அப்போது ராஜாவே இருக்கிற ஒரு ஆள் இருக்கத்தக்க யோசேப்பு சொல்கிறா, நீர் ஒரு அதிகாரியை எகிப்து தேசத்திற்கு ஏற்படுத்த வேண்டும். நீர் ஒரு ராஜா, ஒரு அதிகாரியை எகிப்து தேசத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அந்த ஆளுக்கு என்ன இருக்கணும்னா, விவேகமும் ஞானமும். ரெண்டோ போக மாட்டேன் இல்லைன்னு அர்த்தமா? தப்பாக புரிஞ்சிடக்கூடாது பார்வோன்களே, தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. யோசேப்பு நாட்டின் ஒரு நன்மைக்காக பேசுகிறான். பேசும்போது அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை, நல்ல ஒரு அதிகாரி தேவை. இப்போ நமக்கும் எலெக்ஷன் நடக்குது, நாட்டின் பிரதமரின் எலெக்ஷன். நம்மளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே நல்ல தலைவர்கள் தேவை. யோசேப்பு நாட்டை நிர்வகிக்க நீ ராஜாவாயிரும். ராஜாவை மாற்றணும்னு சொல்லலை, ஆனால் அதிகாரிகளை ஏற்படுத்தும் என்கிற ஆலோசனை கொடுக்கிறான். அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்களாக அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றால், விவேகமும் ஞானமும். ஹார்ட் டிஸ்க்லையும் ஃபுல் ஆகணும் மேட்டர், ரேமும் எடுத்து பயன்படுத்துகிற அளவு இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் நல்லா செயல்பட முடியும் என்று சொல்லுகிறான். நல்லா செயல்பட முடியும். இந்த ராஜா நாட்டில் அப்படிப்பட்ட ஒருத்தரை யோசித்த போது, யோசேப்பு தான் அப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கிறதாக ராஜா காண்கிறான். 39 வசனத்தை வாசியுங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும். அந்த வார்த்தை விவேகம், நம்ம படிக்கிற வார்த்தை யார்கிட்ட இருந்திருக்கு? விவேகம் யோசேப்ட இருந்திருக்கு. நம்ம படிக்கிற விவேகம், விவேகம் உள்ள வேலைக்காரனா நான் இருக்கணும் சபையில, நல்ல ஒரு விசுவாசியா இருக்கணும், விவேகம் உள்ள விசுவாசியா அப்படின்னா, யோசேப்பிட்ட ஒரு நல்ல விவேகம் இருக்கிறத ராஜாவே பார்த்து சொல்லுகிறார், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. இல்லை, எதை வச்சு சொன்னாரு? எதை வச்சு சொன்னாரு? அவனுக்கு மட்டும் ஒரு கொம்பு முளைச்சிருந்தா, விவேகம்ங்கிற ஒரு கொம்பு இல்லை. இல்லை, ராஜா கண்ட ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் ஆலோசனையையும் கொடுத்தான். அர்த்தத்தையும் அதான் விவேகம் உள்ளவன். அர்த்தத்தையும் ஆலோசனையும் கொடுத்தான். அவன் கண்ட சொப்பனத்தை 17 அவன் கண்ட சொப்பனம், அந்த படத்தை போடலாமா? அந்த யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனம், மாடுகள் பசுக்கள் 7, ரொம்ப நல்ல புஷ்டியான பசுக்கள், அப்புறம் மெலிந்த பசுக்கள், அப்புறம் இன்னொன்று நல்ல 7 கதிர்கள். எனக்கு வரல இங்கே முன்னால், இங்கே வருமா? அப்போ தான் நானும் சொல்ல முடியும். கதிர்கள்,
அந்த பார்வோன் கண்ட சொப்பனம், அப்புறம் சாவியான, சாவியான தீந்து போன ஏழு கதிர்கள். அங்கே நல்ல மாடு நிற்குதா, நல்ல மாடு. இதான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை தான் பார்வோன் கண்டான், இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை. அப்போ இந்த சொப்பனத்துக்கு தான் விளக்கம் கொடுக்க ஞானிகளாலும் தெரில, எவ்வளவோ அறிவு உண்டு, ஹார்ட் டிஸ்கில் உண்டு, எடுத்து சொல்லுகிற விவேகம் இல்லை ஜோசியக்காரருக்கும் அங்கே இருக்கிற அறிவாளிகளுக்கும். இந்த பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியலை, அர்த்தம் சொல்ல முடியலை. அப்போது யோசேப்பு அழைக்கப்படுகிறான், பானபாத்திரக்காரன் ஒருத்தன் இருந்தானே அவன் தான் சொல்லி, நானும் இப்படி சிறைச்சாலையில் இருக்கும்போது கண்ட சொப்பனத்திற்கு ஒருவன் விளக்கம் சொன்னான், அதுபடியே நடந்தது. அப்படி என்றால் அவனை அழைத்து வருவோம், அவனை அழைத்து வருவோம். அழைத்து வந்தார்கள். ராஜா சொப்பனத்தை யோசேப்பினிடத்தில் சொன்னார். யோசேப்பினிடத்தில் அந்த மெலிந்த பசுக்கள், பரி வயிற்றுலலாம் எலும்பெல்லாம் தெரியுது, எலும்பெல்லாம் தெரியுது, அது பிந்தி வந்துச்சு. இந்த ஏழு பசுக்கள் அது வந்து இந்த நல்ல பசுக்கள் ஏழை சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டா வயிறு குண்டாக இருக்கணுமா, இருக்க மாட்டேக்கி, அப்புறமும் மெலிஞ்சே இருக்குது. அவ்வளோ கொடிய நிலையாக அந்த பசுக்களுக்கு இருந்திருக்கு. இதே மாதிரி சாவியான கதிர்கள், அதில் மூணு தான் காட்டியிருக்காங்க, மீதி நாலு அந்த பக்கம் இருக்குது, நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது இருக்கட்டு, நல்ல கதிர்கள் ஏழு இருந்துச்சு, அதை இந்த சாவியான கதிர்கள் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி ரெண்டு விதத்தில் சொப்பனம் கண்டான். அப்போ யோசேப்பு இந்த சொப்பனம் சொல்லப்பட்ட போது கத்தர் அவனுக்கு கொடுத்த விவேகத்தை பாரு, கத்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை பாரு. இதை தான் நான் சொல்ல, தேவன் நமக்கு விவேகத்தை தருவாராக. அந்த ராஜாவுக்கு சொல்கிறான் ரெண்டு சொப்பனமும், இது ரெண்டு சொப்பனம், ஒன்று மாடு பசுக்களின் சொப்பனம், இன்னொன்று கதிர்களின் சொப்பனம். இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான், ஒரே காரியத்தை சொல்லுவதற்கு தேவன் இரண்டு முறை உமக்கு காண்பித்திருக்கிறார். இப்படி ரொம்ப அழகாக சொப்பனத்திற்கு விளக்கத்தை கொடுக்கிறான். அப்பொழுது அவன் சொன்னது, நீர் கண்ட ஏழு பசுக்கள் ஏழு வருடங்களாம், மற்றும் உள்ள ஏழு மெலிந்த பசுக்கள் ஏழு வருடங்களாம், கதிர்களையும் இவ்விதமாக சொல்லி ஏழு வருடங்களாம், எல்லாம் ஏழு ஏழு வருடத்தை காட்டுகிறது என்று சொன்னான். சொல்லிவிட்டு, நீர் முதலாவது கண்ட நல்ல கொழுமையான ஏழு பசுக்கள் இந்த தேசத்தில் இருக்க போகிற செழிப்பான ஏழு வருஷங்களாம், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஏழு வருஷங்களாம், நல்ல விளைச்சல் உள்ள ஏழு வருஷங்களாம். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரு. தேவன் தேசத்தில் செய்ய போகிறதை உமக்கு சொப்பனத்தில் காட்டியிருக்கிறார். தேசத்தில் நடக்க போகிற இதே சொப்பனத்தை யோசேப்புக்கு காட்டியிருந்தா ஏதாவது நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையில் இருந்துட்டு வெளியே, சார் ஒரு சொப்பனம் கண்டேன், ராஜாட்ட சொல்லணும். சும்மா கடடா உள்ள, சும்மா கடடா உள்ள, சொப்பனம் கண்டாடா, இதை ராஜாட்ட சொல்லணுமா? ஆண்டவர் எவ்வளோ அழகா சொப்பனத்தை, அர்த்தம் இவனுக்கு தெரியும், சொப்பனத்தின் அர்த்தம் இவன்கிட்ட சொல்லிட்டு சொப்பனத்தை ராஜாவுக்கு கொடுத்தார். ஆமாம், அப்போ தான் காரியம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. பார்வோன் மோசமானவனாக இருக்கலாம், ஆனால் கத்தர் சில காரியங்களை செய்ய விரும்பும்போது திட்டமிட்டு செய்கிறார். நமக்கு அது புரியாது, யார்கிட்ட எதை கொடுக்கணுமோ அவங்ககிட்ட அதை கொடுக்கிறார். பார்வோனுக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்தார், அர்த்தத்தை சொல்லுகிற வேலையை யோசேப்புக்கு கொடுத்தார். அதுங்களா, விவேகம் உள்ளவன், விவேகம் உள்ளவன். இவன்கிட்ட அந்த கத்தர் விவேகத்தை கொடுத்திருந்தார். இவன் இவ்விதமாக விளக்கம் சொன்னான், ஏழு செழிப்பான ஆண்டுகள் வரும், ஏழு நல்ல நல்ல விளைச்சல் உள்ள ஆண்டுகள் வரும், அதுக்கப்புறம் கொடிய பஞ்சம் உள்ள ஏழு ஆண்டுகள் வரும், கொடிய பஞ்சம் உள்ள ஏழு ஆண்டுகள் வரும், கொடிய பஞ்சம் உள்ள ஏழு ஆண்டுகள் வரும் என்று அவன் சொல்லுகிறான். அது சொல்லிவிட்டு அதற்கு விளக்கத்தையும் அவன் கொடுக்கிறான், விளக்கத்தையும். அந்த
31 வசனத்தை வாசிக்கலாம். 30-31 வாசிக்கலாமா? அதிகாகமம் வரப்போகிற 30-31 அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம். தேசத்தை பற்றி எல்லாம் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவன் பேசுறான் பாருங்க. தேசத்தை பற்றி எல்லாம் சிறைச்சாலை கத்தர் கொடுக்கிற விவேகம், கத்தர் கொடுக்கிற ஞானம், தேவன் இதை சீக்கிரமாய் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. 32 வசனம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இனி ராஜா என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அந்த வசனத்தில் சொல்லி கொடுக்கிறான். 33, 34, 35 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் அதான் சொன்னேன், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் ஆலோசனை. முதல்ல சொன்னது அர்த்தம், அடுத்து சொல்றது ஆலோசனை, அடுத்து சொல்றது ஆலோசனை. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி, விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக தன்னை வைக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க சொல்ல நினைச்சிருக்க மாட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பான், ஏதோ கூப்பிட்டாங்க போறோம், வேலை முடிஞ்ச உடனே தூக்கி உள்ளே போடுவாங்க, அப்படி தான் நினச்சிருப்பான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வந்து விட்டது சமயம், அல்லேலூயா, போகலாம் அரண்மனைக்கு, அங்கே போய் ஒரு பெரிய சீட்டு கிடைக்கும், நிச்சயம் நினச்சிருக்க மாட்டான். ஒரு பக்கம் தேவ தரிசனம் எல்லாம் உண்டு, ஆண்டவர் இவனுக்கு கொடுத்த சொப்பனங்களும் உண்டு, இவனுக்கு சொப்பனம் நிறைவேறுதோ இல்லையோ, இவனுக்கு இவன் அர்த்தம் சொன்னவனுக்கு சொப்பனமெல்லாம் நிறைவேறுது, யோசேப்புக்கு சொப்பனம் நிறைவேறுதோ இல்லையோ, இவன் அர்த்தம் சொன்னவனுக்கு சொப்பனமெல்லாம் நிறைவேறுது. ஆமாம், எனக்கு சொப்பனமும் நிறைவேறும், எனக்கு கத்தர் கொடுத்த தரிசனமும் நிறைவேறும். இருக்கட்டும், சிறைச்சாலையிலிருந்து இப்போ கூப்பிட்டது எதுக்குன்னா, ராஜா அர்த்தம் சொல்கிறதுக்காக, அர்த்தம் சொல்கிறதுக்காக. அர்த்தம் சொன்ன உடனே எல்லாம் இவனை தூக்கி மேலே வைப்பாங்கன்னு இவன் நினச்சிட்டு இருந்தானோ? இல்லை, இவன் ஒரு சுயம்பாய்க்கு அர்த்தம் சொன்னால் திரும்பவும் அதே ஜெயிலில் தான் இருந்தான். ஒரு பானபாத்திரக்காரனுக்கு அர்த்தம் சொன்னால் அவன் தான் போனான் சர்ன்னு மேலே பதவி. இவன் சிறைச்சாலையில் இருந்தான். இப்போ 3வது இன்னொரு அர்த்தம் சொல்கிற டைம் வந்திருக்கு. இவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான் நமக்கு ஒரு உயர்வு வரணும். ஆனால் இவன் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், ராஜா விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்துக்கு அதிகாரியாய் பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து, ராஜா என்ன செய்ய வேண்டும் என்றால் தேசத்தின் மேல் இப்படிப்பட்ட விசாரணைக்காரரை வைத்து, பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார் பாருங்க. என்ன செய்யணும் இந்த 7 வருஷம் அப்படிங்கிறத அழகா சொல்லிட்டார். அதிகாரி ஏற்படுத்துவாராக, தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைப்பாராக, விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து வைப்பாராக, பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. பார்வனுடைய அதிகாரத்துக்கு உள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பாராக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக, அடுத்து வருகிற ஒரு 7 வருஷத்துக்காகவும் தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றார். இது தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக. நல்லா கவனிச்சு பாருங்க, சொப்பனம் என்னங்கிறத சொன்னபோது அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத பார்வோனுக்கு சொல்லியாச்சு. அர்த்தம் மட்டுமல்ல, இதுக்கான ஆலோசனை என்னங்கிறதையும் ராஜாட்ட சொல்லியாச்சு. 7 வருஷம் ஒரு அதிகாரியை ஏற்படுத்துவாராக, விசாரணைக்காரரை வைப்பாராக. இந்த 7 வருஷம் நல்ல விளைச்சலின் சமயத்தில் மக்கள்கிட்ட இருந்து தானியங்களில் விளைச்சலில் 1/5 ராஜா வாங்குவாராக. 5 மூட்டை விளைஞ்சா 1 மூட்டை ராஜாவினிடத்தில் கொண்டு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட
ராஜா அதை வாங்குவாராக சேமிக்கிறதுக்காக. அப்போ 7 வருஷம் நல்ல விளைச்சல், அதிலே நீர் 1/5 அளவு கூட சொல்லிட்டார், அளவு கூட சொல்லிட்டார். இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லா ரகசியமும் சொல்லியாச்சு. இப்ப நம்ம வீட்டில் வந்து சொல்றாங்க, இந்த ஃபேன் ரிப்பேரா இருக்கா, அதுக்கு இதை கலத்தி இதை கலத்தி இதை கலத்தி இன்ன பார்த்தா அதில் இன்னும் ஒன்று இருக்கும், அதை எடுத்து கடையில் கொண்டு கொடுத்து வேற ஒன்று வாங்கி மாட்டினா சரி போயிட்டு வாங்க, ஏன்னா 100 ரூபா ஃபீஸ் கொடுக்க வேண்டாம். யாருக்கு? மாட்டை வந்தவருக்கு. சரி போயிட்டு இனி நம்மளே கலத்தி அந்த பொருள் எடுத்து கொடுத்து கடையில் வாங்கி மாட்டி ஓட வச்சிடலாம். யோசேப்பு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. அதிகாரியை வைப்பாராக, விசாரணைக்காரரை வைப்பாராக, விளைச்சல்ல 1/5 வாங்குவாராக, அதை சேமிப்பாராக, பத்திரப்படுத்துவாராக. 7 வருடங்கள் காண்டி பஞ்சம் வரும்போது அதை மக்களுக்கு விநியோகிப்பாராக, கொடுப்பாராக. சரி, இவனை கொண்டு சிறைச்சாலையில் போடுங்கள், இனி நாம் நடக்க வேண்டியதை செய்வோம். அவ்வளவுதான், இதுதான் நடந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த ராஜாவினிடத்தில் செய்கிற கிரியையை பாருங்க. இவ்வளவு சொன்னப்புறம் இதை செய்கிறதற்கு, அதான் 39வது வசனத்தில் 38 வாசித்து 39 வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். என் நாட்டில் இப்படிப்பட்ட ஒருவன், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உமக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. விவேகமும் ஞானமும் உள்ளவன், ஒரு விவேகம் பார்த்தீங்களா, அதான் முக்கியம். விவேகம் கர்த்தர் நமக்கு தருவாராக, விவேகம். விவேகம், இந்த யோசேப்புக்கு எந்த அனுபவம் கிடையாது, நாட்டு ஆண்டு எந்த அனுபவம் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடு இவனுக்கு இருக்குது. அதனால இவன் நாட்டுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தான். ராஜா இவனையே ஏற்படுத்தின போது விளைச்சல் உள்ள அந்த 7 ஆண்டுகளில் பார்வோன் செஞ்சது என்னன்னா, தானியங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்கிறான். அந்த படத்தை காட்டலாமா? தானியங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்கிறான், எல்லாம் வண்டிகளில் வருது எல்லாம். யோசேப்பு நின்று, யோசேப்பு அதிகாரியை நியமித்து விசாரணைக்காரர்களை வைத்து தானியங்களை அந்த கூட கூடையாக போது பாருங்கள், கூட கூடையாக, ஐயோ நான் அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை போடுறான், கூட கூடையாக போகுது பாருங்கள். எங்கே போகுதுன்னா, அந்த உயர உயரமாக இருக்குதே அதெல்லாம் தானியங்களை சேமித்து வைக்கிற குடோன்கள், தானியங்களை சேமித்து வைக்கிற குடோன்கள். இன்றைக்கி நம்ம நாட்டில் சில நேரம் பார்த்திங்கன்னா மழையில் நினைஞ்சிட்டு கிடக்கும் மூட்டை மூட்டையாக, மழையில். இவனுக்கு இருக்கிற அறிவை பாருங்கள், நமக்கு இருக்கிற அறிவை பாருங்கள். விளைச்சல் வர்றதே எவ்வளவோ பெருசு, கஷ்டப்பட்டு விவசாயி உழைச்சி விளைச்சலை கொண்டு வராரு. நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தார்ப்பாய் விரித்து அதில் மூட்டைகளை வச்சு, அப்புறம் ஒரு மழை சோர்னு அடித்து மூட்டையெல்லாம் நினைஞ்சி அப்புறம் முளைச்சி, ஒன்றுத்துக்கும் ஆகாது. இவனுக்கு தெரியும் 7 வருஷம் எப்படி பத்திரப்படுத்தணும், 7 வருஷம் எப்படி பத்திரப்படுத்தணும். இப்போ அதை காட்டலாமா? அந்த குடம், அந்த தானியங்களை கொண்டு கொட்டி கொட்டி எல்லாம் உள்ளே சேர்க்குறாங்க, எல்லாம் கொட்டி கொட்டி எவ்வளோ பத்திரப்படுத்தியிருக்கான் பாருங்கள். வண்டியில் வருது, மாட்டு வண்டியாக, அதில் மூட்டை மூட்டையாக இருக்குது. அந்த மூடைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே தட்டுறாங்க. 1/5 விளைச்சல்ல 1/5 ராஜாவின் கட்டளையின்படி, யோசேப்பின் அதிகாரத்தின்படி 1/5 சேமிக்கப்படி. தான் விவேகமுள்ள ஒரு மனுஷன், விவேகமுள்ள ஒரு மனுஷன். நான் உங்களுக்கு யோசேப்பை குறித்து சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கும் இந்த விவேகத்தை தார், விவேகத்தை. என்ன காரியத்தில் நமக்கு விவேகம் வேண்டுமோ அதற்கு வேண்டிய விவேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எதற்கு வேண்டிய விவேகத்தை, நம்ம என்ன டியூட்டியில் இருக்கிறோமோ, என்ன வேலையில் இருக்கிறோமோ, என்ன பணியில் இருக்கிறோமோ, என்ன சபையில் நமக்கு நம்மை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வைக்கிறாரோ, செய்வதற்கு வேண்டிய விவேகத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஆமேன்னு சொல்லிக்கலாமா? அல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார் அந்த விவேகத்தை. அதனால தான் அவன்
விவேகம் உள்ளவன் உயர்த்தப்படுவான். விவேகம் உள்ளவன் உயர்த்தப்படுவான். விவேகம் உள்ளவனை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கர்த்தர் தருகிற விவேகம் சமயத்திற்கு ஏற்ற விதத்தில் அறிவை ஞானத்தை பயன்படுத்துகிற ஒரு விவேகம். சமயத்திற்கு ஏற்றாற் போல எப்போ எதை பயன்படுத்தணுங்கிறத அறிந்திருக்கிற அறிவுக்கு பேர் தான் விவேகம். அந்த அறிவு நமக்கு நிறையா இருக்கலாம், அறிவு நிறையா இருக்கலாம், என்ன அறிவு இருந்தாலும் அதை சமயத்திற்கு எடுத்து பயன்படுத்துதல். யோசேப்பு 7 வருஷம் தானியங்களை சேர்த்து வைக்கிற ஒரு காரியம். ஜனங்களெல்லாம் நினச்சிருப்பாங்க, இந்த ஒரு புதிய ஆஃபீஸர் வந்தப்புறம், இந்த புதிய பாஸ்டர் வந்தப்புறம் ரொம்ப நம்மளை எழுத வைக்கிறாரு, ரொம்ப படிக்க வைக்கிறாரு. நினச்சிங்களோ என்னவோ தெரில, அந்த ஜனங்களில் கொஞ்சம் பேர் நினச்சிருக்கலாம், இந்த ராஜா முன்னெல்லாம் இப்படி 5ல் 1 கொடுக்கவே சொல்ல மாட்டார், இந்த பாஸ்டர் இப்போ வந்து 10ல் 1 கொடுங்கிறாரு, அதுக்கு கொடுங்கிறாரு, இதுக்கு கொடுங்கிறாரு. இந்த யோசேப்பை சிலர் தவறாய் நினைத்தவர்கள் கூட இருக்கலாம். அப்புறம் 7 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ புரியாது சிலது, சிலது பாஸ்டர் இப்போ பண்ணுறது சிலது புரியாது. நம்மளை படிக்க வைக்கிறது, நமக்கு சில காரியங்களை செய்ய வைக்கிறது இப்போ புரியாது. யோசேப்பு 7 ஆண்டுகளாக விளைஞ்ச விளைச்சலில் தானியங்களை கொண்டு வர சொல்லி 1/5 சேர்க்கப்படட்டும்னு சொல்லி அங்கே சேர்த்து சேர்த்து, ஆமாம் இவர் தனக்காக சேர்க்கிறார். அந்த ஆளுக்கு வயறு 1 ஜான் தான். எந்த ஆளுக்கு? யோசேப்புக்கு. அதுவும் ஜெயிலில் கடந்து கஞ்சி குடிச்சிட்டு கிடந்திருப்பான், இதுக்கு மேலே வயிற்றில் ஒன்றும் போவாது இந்த யோசேப்புக்கு. அவ்வளோதான், 1 ஜான் வயிறு. இதெல்லாம் அவர் வயிறுன்னு நினச்சிடாதுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் பானை மாதிரி இருக்குது, யோசேப்புக்கு வயிறப்பாரு. சில பெரிய வயிறுள்ள பாஸ்டரை சிலர்லாம் நினச்சிக்குவாங்க, இவர் நல்லா சாப்பிடுவார், இவர் நல்லா ஏன்னா வயிறு பெருசாக இருக்கும். சில பாஸ்டர் ஐயோ அப்படி ஒரு காலம் நினச்சிடாது, பாவம் அவங்களுக்கு சில நேரம் வாயு பிரச்சனையாக இருக்கும். சரி, ஏதோ ஒரு காரணத்தினால வயிறு என்ன செய்யும், அவங்க 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் வயிறு அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதனால் வயிறு பெருசாக இருக்க பாஸ்டர்லாம் நம்ம சர்ச்சுக்கு வந்துடவே கூடாதுன்னு நினச்சிடக்கூடாது. வயிறு வரும்போதே சொல்ல பார்த்துடா, இவருக்கு 7 பிள்ளைகள், வயிறு பெருசு, இவர் நம்ம சர்ச்சுக்கு வாராரு, என்ன ஆக போகுதோ தெரில. இப்படியெல்லாம் கணக்கு போடுற சில ஆட்கள் இருக்கும். ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது. ஜாய்சன் பார்த்து சொல்லுவாங்க, அவருக்கு வயிறு பெருசை பார்த்துட்டு சில நினைப்பாங்க இவர் நல்லா சாப்பிடுவார் போலன்னு. இல்லை இல்லை, நல்ல தெய்வ ஊழியக்காரர். ஆமென், அல்லேலூயா. அப்போது யோசேப்பு தனக்க பானைக்காக அங்கே 5ல் 1 வாங்கி சேமிக்கிறதுக்காக அவர் செய்யலை. நீங்கள் 7 வருஷம் கழித்து கஷ்டப்பட போகிறீங்க, 7 வருஷம் கழித்து ஒரு பஞ்சம் வரப்போகுது, அந்த பஞ்சத்தில் நீங்கள் சாப்பிடணுமா வேண்டாமா? நீங்கள் சாப்பிடணுமா வேண்டாமா? நாங்கள் ஊழியத்துக்கு வர முன்னால் மூட்டை மூட்டையாக நெல் வாங்கிடுவோம், 1 வருஷத்துக்கு எங்கள் அப்பா வாங்கிடுவாங்க ஊழியத்துக்கு வர முன்னால். ஊழியத்துக்கு வந்தப்புறம் இல்லை, ஊழியத்துக்கு வர முன்னால் எங்கள் அப்பா வாத்தியாராக வேலை பார்த்தாரு. அப்போ எப்போ அறுவடை காலமோ அப்போ நெல்லை வாங்கிடுவாங்க. நெல் எங்கள் வீட்டில் வேலை என்னென்னா, குட்டகத்தில் நெல் அவிக்கணும், மாடியில் கொண்டு காய போடணும், நான் சைக்கிளில் கொண்டுட்டு ரைஸ் மில்லுக்கு போகணும், அங்கே அரைச்சி அரிசியும் உமி தவிடெல்லாம் அள்ளிட்டு வரணும், கோழிக்கு தவிடு, அரிசி நமக்கு சாப்பிட, அப்புறம் அதான் சாப்பாடு. அப்புறம் அரிசி காலி ஆகுதுன்னா அவிக்கணும், அரைக்கணும், சாப்பிடணும். 1 ஆண்டுக்கு நெல் மூட்டைகள் இருக்கும், 1 ஆண்டுக்கு நெல் விளைச்சல் இருக்கும், நெல் விளைச்சல் இருக்கு. அது அப்போ ஊழியத்துக்கு வந்தப்புறம் அப்படி கிடையாது. இப்போ நமக்கு ரேஷன்லே தாராள அரிசி தராங்க, சாப்பிட்டு போக மீதியே இருக்குது. அதில் வேற நீங்கள்லாம் உங்கள் சிறப்பானதை கொண்டு கொடுப்பீர்கள், அதுவும் சேர்ந்து அதுவும் சிறப்பாக இருக்குது. இந்த வயிறுக்கு தாராளம் இருக்கு. யோசேப்பு தப்பாக நினச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். யோசேப்பு விவேகம் உள்ளவன் உடனே அவன் அவனுக்காகவும் அவன் குடும்பத்துக்காக இல்லை, முழு தேசத்திற்கும் நன்மை உண்டாக கர்த்தர் அவனை ஒரு விவேகியாக வைத்திருந்தார். முழு தேசத்திற்கும், முழு தேசம் மட்டும் இல்லை, பக்கத்து நாட்டிலிருந்து, தூரத்து நாட்டிலிருந்து, யாக்கோபின் குடும்பத்திலிருந்து, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சத்துக்கு எகிப்தில் சாப்பாடு கிடைக்குதான் விவேகமுள்ள ஒருத்தன் இருந்ததுனால.
விவேகமுள்ளவத்தன் இருந்ததுனால, விவேகமுள்ள ஒத்தன் இருந்ததுனால நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய விவேகத்தை கேட்கணும், விவேகத்தை கேட்கணும். சில நேரம் மனைவி சொல்லிவிட்டதை வாங்கிட்டு வருவேன், ஏன் கருவேப்பிலை வாங்கிட்டு வரலன்னு சொல்லுவாள், எழுதியே தரலையே. ஏன்னா நான் எழுதி வாங்கிட்டு தான் போவேன், ஏன்னா நான் இந்த பக்கம் போகிறதுக்குள்ளே நாலஞ்சு மறந்துடும், அதனால் எழுதி வாங்கிட்டு தான் போவேன். ஒரு மல்லியெல்லாம் வாங்கினவங்க ஒரு கருவேப்பிலையை கேட்டு வாங்கியிருக்கக்கூடாதா? நான் நினச்சேன் இருக்குதுன்னு, நான் நினச்சேன் ஆனால் இருக்குது. ஏன் கூட ஒன்றா வாங்கி வீட்டில் காய போடணும், வேண்டான்னு வாங்கலை. ஐயோ ஒன்றுமே இல்லை வீட்டில், அப்படியா? சரி, அப்போ விவேகத்தோடு நடக்கிற சில காரணங்கள், காரியங்கள், வேலைகள். நாமும் என்ன நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதை வெறும் கை கொண்டு செய்யாதுங்க, உங்கள் அறிவு கொண்டு செய்யுங்க, உங்கள் ஞானத்தை கொண்டு செய்யுங்க, உங்களுடைய புத்தியை கொண்டு செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அறிவை பயன்படுத்துங்க, மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், அப்பொழுது அது மிக சிறப்பானதாக இருக்கும். நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் மார்த்தாண்டத்தில் ஒரு வழியாக போகும்போது ஒரு விறகு கடை பக்கம் கொஞ்சம் நேரம் நின்னேன் பார்க்கறதுக்காக. என்னன்னா விறகு கீறுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, விறகு கீறுறதுக்கு. ஏன் நின்னேன்னா நம்ம பையங்கள்லாம் முதியோர் இல்லத்தில் போய் விறகு கீறினாங்க, பட்ட பாட பார்த்தேன், ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்கன்னு. அந்த விறகு கடைக்கு ஒரு வண்டி வந்திருக்கு, அந்த கடையில் உள்ளது இல்லை, அது இதை கீறுறதுக்காகவே. ஒரு டிராக்டர் மாதிரி இருந்து ஒரு பின்னால் ஒரு தட்டு மாதிரி இருந்து பெரிய பெரிய உருண்டை உருண்டை கட்டையை வைக்கிறாங்க, அது ஒன்று மிஷின் வந்து சரருன்னு அமுக்குது, இது ரெண்டாக பழக்குது, ரெண்டாக பிளந்ததை நாலாக பழக்குது, நாலாக பிளந்ததை அடுத்து பழக்கு, கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக பிளந்து ஓட்டிட்டு. ஆ, மனுஷனுடைய கண்டுபிடிப்பு எவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஞானம், அதை பயன்படுத்துதல், ஞானம் அதை பயன். நான் நினச்சேன் உடனே இங்கே கிடக்க அத்தனை கட்டையும் தூக்கிட்டு போயிடலாமா, அங்கே கொண்டு போட்டு இதையும் கீறி தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் செய்யலை. அந்த வண்டி அங்கே நிற்குதோ போச்சோ தெரியாது. அப்போ மனுஷனுடைய ஞானம், அதை பயன்படுத்துதல். நாமும் விவேகம் உள்ளவர்களாக ஆண்டவரை ஒன்றை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விவேகத்தை தாரும். யோசேப்புக்கு அந்த நல்ல விவேகத்தை தேவன் அருளினார், அந்த விவேகம் உள்ள ஒரு மனுஷனாக பார்வோன் கண்டார். வேற யாருக்கும் தெரில, எல்லாராலையும் சிலரை புரிஞ்சுக்கிட முடியாது, எல்லாராலையும் சிலரை புரிஞ்சுக்கிட முடியாது, அதனால் பயன்படுத்தாமல் இருப்பாங்க, பயன்படுத்தாங்க. உங்களுடைய விவேகத்தை கத்தர் ஏற்ற வேளையில் பயனுள்ளதாக்குவார். உங்கள் குடும்பத்துக்கு, நீங்கள் வேலை செய்கிற தொழில் இடத்துல, கம்பெனியில், நீங்கள் ஆராதிக்கிற சபையில் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விவேகத்தினால் நீங்கள் பயனுள்ளவர்களாய் இருப்பீர்கள். நானும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சபையில் எங்களை எல்லாம் விவேகம் உள்ளவர்களாக நடத்துவீராக. ஜெபிப்போமா? நாம் அனைவரும் இந்த வார்த்தையை முன்னிட்டு ஆண்டவற்றில் ஜெபிப்போம். விவேகமுள்ள ஊழியக்காரன், வேலைக்காரன், தாட்ஃபுல் சர்வன், எ கேர்ஃபுல் சர்வன், எ வாய்ஸ் சர்வன்ட், எ ப்ரூடன்ட் சர்வன்ட், அறிவாளியான பணியாளன். ரோமன் கேத்தலிக் பைபிளில் போட்டிருக்கு, அறிவாளியான பணியாளன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளும் செபிப்பாண்டவரே எனக்கு நல்ல விவேகத்தை தாரும், நல்ல விவேகத்தை தாரும். பெண்கள் கேளுங்க, உங்களுக்கு விவேகத்தை, உங்கள் வீட்டு காரியங்களை செய்யத்தக்க விவேகத்தை கத்தர் தருவாராக. சபையிலையும் செய்யத்தக்க நல்ல விவேகத்தை. ஆண்கள் கேளுங்க, உங்களுடைய வீட்டிலும் வெளியிலும் நீங்கள் செய்கிற அனைத்திலும் கத்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல விவேகத்தை யோசேப்பை போல எனக்கும் தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க, எத்தனை பிள்ளைங்க ஜெபிப்பீங்க, யோசேப்பை போல எனக்கு அந்த நல்ல விவேகத்தை தாரும் ஆண்டவரே. கேளுங்க, நீங்கள் விவேகம் உள்ளவங்களாக இருப்பீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வேஸ்டாகாது, ஒரு பொருள் வேஸ்டாகாது. விவேகம் உள்ளவன், விவேகம் உள்ளவனால் பொருள் வீணாகாது, பொருள் பிரயோஜனப்படும். 7 வருஷம் தானியத்தை பாதுகாக்கணுமானா அதுக்கு வேண்டிய ஞானம் யோசேப்புக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார், விவேகம் உள்ளவனாக கத்தர் மாற்றியிருக்கிறார். அதுக்கப்புறம் பஞ்சம் துவங்கும் போது அதை எப்படி கொடுக்கிறது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எப்படி பகிர்ந்து கொடுக்கிறது, அதுக்கு வேண்டிய ஞானம் எவ்வளவு அருமையாக கத்தர் கொடுக்கிறார் யோசேப்புக்கு. நம்ம இடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு நல்ல விவேகத்தை தாருமாண்டவரே, எனக்கு நல்ல விவேகத்தை தாருமாண்டவரே. அதை சொல்லி செபியுங்க, ஆண்டவரே
எனக்கு நல்ல விவேகத்தை தாரும் ஆண்டவரே, விவேகம் உள்ளவனாய் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கத்தர் கொடுக்கிறது. கத்தர் சிறைச்சாலையில் இருக்கிறானோ, எங்க இருக்கிறானோ, வேலை பார்க்கிற போர்த்திபாரின் வீட்டில் இருக்கிறானோ, கத்தர் அவனுக்குள்ள ஒரு விவேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். விவேகம் உள்ளவனாக கத்தர் மாற்றுகிறார். உங்களையும் கத்தர் அப்படியே உருவாக்குவாராக. உங்களையும் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் விவேகத்தை காண்பார்கள். உங்களிடத்தில் இருக்கிற விவேகத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன்னை போல இப்படிப்பட்ட விவேகம் உள்ளவன் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். அந்த பார்வோனை பாராட்டணும். பொறாமப்படலை, நம்மளை விட அறிவிவன்ட்ட ஜாஸ்தியாக இருக்குது, இவன் மண்டையை வெட்டி நமக்கு வைப்போம், அல்லது இவன் மண்டையை வெட்டி கொன்னுருவோம், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான் 14 வருஷத்துக்கு, இனி இந்த பாய் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொல்லலை, அவனையே கனப்படுத்துகிறார் அந்த ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில ஆலோசனைகள் நமக்கு நன்மையாய் தோன்றும் போது அதை நிறைவேற்றுவது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும், சபைக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறேன், எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வேதபாட நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் ஒரு நல்ல வேலைக்காரன், எஜமானுக்கு நல்ல வேலைக்காரன், அவனுடைய தன்மைகள் ஏராளம் இருந்தாலும் சிலவைகளை தியானிக்கிறோம். அதிலே இந்த நாளிலும் 6வது விவேகமுள்ள வேலைக்காரன் என்கிற தலைப்பிலே நாங்கள் சிலவைகளை தியானித்தோம். யோசிப்புக்குள் அந்த விவேகம் இருந்ததை பார்க்கிறோம். எங்களுக்கும் அந்த நல்ல விவேகத்தை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டில் நல்ல விவேகமுள்ள ஸ்திரீகளாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வெளியிலே இவர்கள் செய்கிறதில் விவேகத்தோடு நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அருமையான புருஷர்களையும் நினைக்கிறோம், முதியோர்களை நினைக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல விவேகம் இவருடைய செயல்பாடுகளில் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கத்தர் முழு ஒருவரை ஆசீர்வதி.